بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார தர்பியா வகுப்பில் அகீதா வகுப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அகீதாவில் இன்றைய தினம் அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கின்ற காரியங்களில், ஹராமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு இரண்டு தீமைகள் இருக்கிறது. அந்த இரண்டு தீமைகள் குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அகீதாவுக்கு முரணான காரியங்கள், ஒன்று குறிபார்க்குதல், இன்னொன்று சகுனம் பார்த்தல். இந்த இரண்டும் சரியான கொள்கை உள்ளவர்கள் ஒரு காலம் இது போன்ற காரியத்திலே ஈடுபட மாட்டார்கள். முதலில் குறிபார்த்தல். குறிபார்த்தல் என்றால் நடைமுறையில் ஜாதகம் பார்ப்பது, ஒருவன் நாளை நடப்பதை நான் சொல்வேன் என்று குறிகாரன் வரும்போது அவனிடம் எனக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நான் என்ன தொழில் செய்வேன், என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்குமா, வீட்டை நான் எப்படி கட்டினால் என்னுடைய வீட்டில் வளம் வரும் என்றெல்லாம் மனிதர்களிடம் சென்று நாளை நடப்பதை அவர்கள் கணித்து கூறுவார்கள் என்ற நம்பிக்கை பரவலாக மக்களிடம் இருக்கிறது. சரியாக அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் இதுபோன்ற பாவங்களில் ஈடுபட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான சிஃபத்தை என்ன? ஆலிமுல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றை அறிந்தவன். இது அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு சிஃபத்து. குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், லா ஆலமுல் கைப், மறைவான விஷயம் எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லுங்கள். வலவு குந்து ஆலமுல் கைப் லஸ்தக்தர்து மினல் கைர், மறைவான விஷயம் எனக்கு தெரிந்திருந்தால் நன்மைகளை நான் அதிகமாக்கி இருப்பேன். ஒமா மஸ்ஸனிய சூ, தீமைகள் எதுவும் எனக்கு ஏற்பட்டிருக்காது என்று நபியே சொல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகிறான். இந்த கைப், மறைவான விஷயம், நாளை நடப்பதை அறியக்கூடிய ஆற்றல், இது அல்லாஹ் தனக்கு மட்டும் உரியது என்று சொந்தமாக்கக்கூடிய, சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். வஐந்தஹு மஃபாதிஹுல் கைப், அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஃபலா யுதுஹிரு அலா கைபிஹி அஹதா, அவனுடைய மறைவான விஷயத்தை அவன் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். தான் நாடிய இறை தூதர்களை தவிர அந்த தூதர்களுக்கு மட்டும் தேவையான விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். சொல்லி கொடுத்து விட்டு லியலம அது அபுலகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், அந்த தூதர்களுக்கு ஒன்றெண்டு மறைவான விஷயங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவது கூட எதற்கு, அவர்கள் அந்த காரியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களா என்று பார்ப்பதற்காக. அல்லாஹ் பார்ப்பான், கவனிப்பான். தூதருக்கு ஒரு சில மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்து அவர் மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் இருக்க மாட்டார். எதை அல்லாஹ் அவருக்கு வெளிப்படுத்தினானோ அதை தூதர் மக்களுக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்தி விடுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கைப் என்ற விஷயத்தை அவனுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், சரியாக நம்பக்கூடியவர்கள் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை ஒரு சாதாரண ஒரு மனிதனிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்வார்களா? ஒரு மனுஷனுக்கு இந்த சக்தி இருக்கிறது என்று நம்புவார்களா? இப்படி நம்பினால் அவர்கள் அல்லாஹ்வே நம்பவில்லை என்று அர்த்தம். இப்படி ஒருவன் நம்பினால், இல்லை குறிகாரன் சொல்வான், நாளைக்கு நடப்பதை சொல்வான், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை குறித்து சொல்வான், நன்மைகளை குறித்து சொல்வான் என்ற நம்பிக்கை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சில பேரிடம் இருக்குமே, ஆனால் அவருடைய ஈமானிலே கோளாறு இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வை சரியாக நம்பவில்லை. கைபு விஷயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். இது நம்மளை எங்க கொண்டு போய் விடும், சிறுக்கில் கொண்டு போய் விடும்.
அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய தன்மையை மற்றவர்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறோம் இல்லையா, இது நம்மை இணைவைப்பில் தள்ளிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இந்த கைபை பற்றி சொல்லும் போது, வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், ஒரு சிறுமி ஒரு திருமணத்தில் நபி அவர்களை கண்டவுடன் பாட்டு பாடுகிறாள், ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய ஒரு நபி எங்களிடத்திலே இருக்கிறார் என்று பாட்டு பாடுகிறாள். உடனே நபி அவர்கள் என்ன செய்தார்கள், சிறுமிதானே அறியாமல் படிக்கிறாள், ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில் படிக்கிறாள், இது போன்ற நிகழ்ச்சியில் நாம் அலட்சியம் செய்து விடுவோம் என்று கண்டும் கொள்ளாமல் அதை விட்டுவிட்டு செல்லவில்லை. சிறுமியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி ஒரு சந்தோஷத்துக்குரிய இடமாக இருந்தாலும் நபி அவர்கள் அந்த இடத்திலே தவறை அந்த சிறுமிக்கு உணர்த்துகிறார்கள். சிறுமியே, இந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது, லா தகூலி ஹாக்கதா, இவ்வாறு நீ படிக்காதே, வகூலி பில்லதி குந்தி தகூலி, இதற்கு முன்னால் நீ எதை சொல்லிக் கொண்டிருந்தாயோ அதை நீ சொல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏனென்றால் மறைவான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது, மறைவான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக நபி அவர்களுக்கும் மறைவான விஷயம் தெரியாது, ஜின்களுக்கும் தெரியாது, நபிமார்களுக்கும் தெரியாது. ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், எவ்வளவு சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அவர்களுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் யாருக்குமே வழங்கவில்லை. ஆனால் மரணம் எப்போது வரும் என்று அவர்களுக்கு தெரிந்ததா? அவர்களுக்கு தெரியவில்லை. தெரியாமலே அல்லாஹ் அவருடைய உயிரை வாங்கிவிட்டான். நின்ற நிலையிலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை அல்லாஹ் வாங்குகிறான். கடைசியில் ஜின்கள் எப்படி அறிந்து கொண்டன? சுலைமான் அவர்களுடைய கைத்தடி என்ன கரையானால் அரித்து அந்த கைத்தடி கீழே விழுகிறது, பிடிமானம் இல்லாமல் சுலைமான் உடலும் கீழே சரிகிறது. அப்போதுதான் ஜின்கள் பேசிக் கொள்கிறது, மறைவான விஷயம் நமக்கு தெரியாமல் போய்விட்டே என்று ஜின்கள் பேசிக்கொண்ட விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக நம்மை விட ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு படைப்பு ஜின்கள், அந்த ஜின்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது. நம்மை விட மனிதர்களிலேயே புனிதர்கள் உயர்வானவர்கள் நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது. இது அல்லாஹ் அவனுக்கு மட்டும் சொந்தமாக்கிய ஒரு விஷயம். இதுல போய் இந்த குறிகாரர்கள், சூனியக்காரர்கள், ஜோதிடர்கள், ஜாதகக்காரர்கள், வாஸ்து பார்க்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு மறைவான விஷயம் இருக்கிறது என்று நம்ம எப்படி சொல்லலாம்? மக்கள் பல்வேறு விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டணுமா, பாத்ரூம் இங்கதான் வைக்கணும், அடுப்படி இங்கதான் வைக்கணும், ஹாலை இங்கதான் வைக்கணும், அப்படி வச்சாதான் நம்ம வீடு உருப்படியா இருக்குமா, நம்ம சந்தோஷமா இருக்குமா என்றெல்லாம் மக்கள் நம்புறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான ஐதீகங்கள், மூட நம்பிக்கைகள், இதுவெல்லாம் இஸ்லாத்துக்கு புறம்பான விஷயம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜின்களை பத்தி சொல்லி காட்டுகிறான். ஏன்னா இந்த குறிகாரர்களுக்கும் ஜின்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. குறிகாரர்கள் ஒன்றெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க, அதை பார்த்தா நமக்கு உண்மை மாதிரி தெரியும். நிறைய பொய்களை சொல்வார்கள். ஆனால் மக்களுடைய பலகீனம் என்னன்னா, இந்த பொய்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒன்றெண்டு உண்மைக்கு ஒத்த கருத்துக்கள் இருக்கும் அல்லவா, அதை வைத்துக் கொண்டு அவர்கள் உண்மைதான் சொல்கிறார்கள் என்று முடிவெடுத்து விடுவார்கள். ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படித்தான் சூனியக்காரருடைய நிலையை வைத்திருக்கிறான், இந்த குறிகாரருடைய நிலையையும் வைத்திருக்கிறான். அவன் சொல்ற நூறுமே பொய் என்று அல்லாஹ் வைக்கவில்லை. நீ சொல்லக்கூடிய 98 பொய்யா இருக்கும், ரெண்டு உண்மையா இருக்கும், அந்த உண்மை உனக்கே தெரியாது. குறி சொல்றானே அவனுக்கே தெரியாது அது உண்மையா இல்லையான்னு சொல்லி அவனா பொய்களை சொல்லுவான். 10-15 பொய்களை அவன் அடுக்கி கொண்டிருக்கும் போது அவனை அறியாமல் அவனுடைய வாயிலிருந்து ஒன்றெண்டு உண்மைகள் வந்துவிடும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ஒன்றெண்டு விஷயங்களை உண்மைகள் அவனுடைய வாயில் வருகிற மாதிரியான ஒரு நிலையை வைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் இப்படி வைத்திருக்கிறான்? சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, குறிகாரர்கள் ஒரு சில நேரங்களில் உண்மை சொல்லி விடுகிறார்களே, குறிகாரர்கள் ஒரு சில நேரங்களில் உண்மை சொல்லி விடுகிறார்களே. நபி அவர்கள் அதற்கு என்ன சொன்னார்கள்? ஆம், ஒரு சில நேரங்களில் அவர்கள் உண்மை சொல்கிறார்கள். அது என்ன தெரியுமா? ஜின்கள் வானுலகத்திலே கேட்க ஒட்டு கேட்டு வரக்கூடிய ஒன்றிரண்டு செய்திகளை தன்னுடைய வழி, தன்னுடைய நண்பன் இந்த குறிகாரனுடைய காதிலே அது போட்டுவிடும். இவன் நிறைய பொய்களை சொல்வான், அந்த பொய்களோடு பொய்களாக இதுவும் சேர்ந்து வந்து விடும். மக்கள் இந்த ரெண்டு உண்மைகளை வைத்துக் கொண்டு அவன் சொல்லக்கூடிய அனைத்துமே உண்மை என்று நம்பி விடுவார்கள்.
என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக குறிகாரன் சொல்லக்கூடிய குறியில ஒன்றிரண்டு விஷயங்கள் உண்மையாக இருக்கும், அதை நம்ம மறுக்க முடியாது. ஒன்றிரண்டு விஷயங்கள் உண்மையாக இருக்கும், ஆனா பெரும்பாலும் என்னவா இருக்கும், பொய்களாத்தான் இருக்கும். இதனால நம்ம குறிகாரன்ட்ட போகலாமா, குறிகாரன்ட்ட போகலாமா போகக்கூடாதா? நமக்கு சொல்லப்பட்ட சட்டம் என்ன, போகக்கூடாது, குறிகாரனிடத்திலே போகக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு ஃபஸாலஹு அன் ஷையின், யார் ஒரு குறிகாரனிடத்திலேயோ கணித்து சொல்லக்கூடியவனிடத்திலேயோ போய் அவன் சொல்வதை கேட்டு உண்மை என்று நம்பிவிட்டால், ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், அவன் முகமது நபிக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்துவிட்டான், காஃபிர் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அவன் அல்லாஹ் ஏத்துக்கிட்டாலும் சரி, அவன் நோன்பு வச்சாலும் தொழுக வச்சா தொழுதாலும், இந்த மாதிரி வந்து விட்டால் நீ அல்லாவே மறுத்து விட்டாய் என்று நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அப்ப இது ஒரு வகையான குஃபுர். அதே நேரத்தில் நபி இன்னொரு தண்டனையும் சொன்னார்கள், என்ன தண்டனை, ஃபஸாலஹு அன் ஷையின், குறியாரன்ட்ட போய் சும்மா கேட்கறது, அவன் சொல்றது உண்மையா இல்லையா அதெல்லாம் பாக்கிறது இல்ல, சும்மா அவன் சொல்லு, கையை நீட்டு என்ன செய்யறது, எனக்கு என்ன நடக்கும், என் குடும்பத்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அது எப்போ சரியாகும் சொல்லு அப்படின்னு கேட்கறது. அது மாதிரி கிளி ஜோசியம் இருக்குது இல்லையா, கிளியை விட்டு என்ன செய்யறது, அது எதையாவது ஒன்று எடுத்துட்டு வந்து போடும், திடீர்னு சைத்தாம்பழத்தை எல்லாம் கொண்டு வந்து போடும், பாருங்கள் லட்சுமி வந்து விட்டால், லட்சுமி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், இந்த யமகண்ட ராஜா வந்தா அவ்வளவுதான், நீ சீக்கிரம் செத்து போயிருவ. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கிளிக்கு என்ன தெரியும், அவன் கிளி ஜோசியக்காரன் என்னத்தை சொல்லி கொடுத்தானோ என்ன பயிற்சி கொடுத்தானோ அது மாதிரி அது செய்யும். அப்ப இந்த கிளி ஜோசியம் பரவ ஜோசியம் என்று ஏராளமான ஜோசியங்களை சொல்றதை பாக்குறோம். நபி அவர்கள் நீ காஃபிரா உண்மைன்னு நினைச்சேனா காஃபிரா போயிட்டேன்னு சொன்னாங்க. இன்னொன்னு சொன்னார்கள், லம் துக்பல் லஹு ஸலாத்து அர்பஈன யௌமா, 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, என்ன செய்யப்படாது, 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. யாரிடத்துல இந்த குறிகாரன் போய் கேட்டோம் என்றால், அப்ப குறிகாரன் வருவான் நம்ம வீட்டுக்கு, அம்மா வரும்போதே என்ன செய்வான், உங்க நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, உங்க வீட்டுல வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லுவான். சில நேரங்களை நம்ம பார்த்துருக்குறோம், ஏன்னா நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குமோ அதை பத்தியே பேசிட்டு வருவான். வரும்போதே இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து விதவை இருக்காங்கன்னு வைங்களேன், ரெண்டாவது கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லுவான். அப்ப இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன, ஆஹா ஒரு நம்ம வீட்டில் ஒரு புள்ள கல்யாணம் எல்லாம் இருக்குது, ரெண்டாவது கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்றானே, இந்த மாதிரி எல்லாம் மக்கள் என்ன செய்வாங்க, குழம்பி போயிடுவாங்க. அல்லாஹ் ஏன் இதை இப்படி வச்சிருக்கான் தெரியுதா, அவனுடைய ஈமானை அல்லாவை நம்ம எப்படி நம்புறோம் அப்படின்னு அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுவான். அல்லாஹ் இந்த மாதிரியான அற்ப இவங்களா, இந்த குறிகாரர்களா யார், அல்லாஹ் விருப்பமானவர்களா, அல்லாஹ்வுடைய மஹபூபுகளா இவங்களா, இவங்களா அல்லாஹ் இருக்கக்கூடிய தாகூத்துகள், வழிகேடர்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒன்றெண்டு உண்மைகள் ஜின்களின் மூலம் வர்ற மாதிரியான சூழ்நிலையை அல்லாஹ் ஏன் வச்சான், நம்மளை அல்லாஹ் டெஸ்ட் பண்றான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு எந்த ஈமான் தேவை தெரியுமா, சோதிச்சு ஃபில்டர் பண்ணி அந்த சோதனை நம்ம ஜெயிக்கிறோம் இல்லையா, அந்த ஈமான் தான் அல்லாஹ்வுக்கு தேவை. நீங்க பாருங்க அல்லாஹ் அப்படித்தான் பார்ப்பான், சரிக்கலாம் மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னான், ஆனா அல்லாஹ் என்ன பண்ணுவான், என்னைக்கு மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னா அன்னைக்குதான் மீன்களை எல்லாம் கரைக்கு வர வச்சான். சஹாபாக்கள் இஹ்ராம்ல இருந்தாங்க, அவங்க வேட்டையாடக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்கிறான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அன்னைக்கு தான் இஹ்ராம் அணிஞ்ச நிலையில தான் வேட்டை பிராணிகள்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுறான். அப்போ அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய ஆதத்து, இது இது அல்லாஹ்வுடைய வளமை. அல்லாஹ் என்ன செய்வான்னா ஈமானை வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்பான். அதனால தான் இந்த தஜ்ஜால் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் செய்யறது எதுக்கு, சோதிச்சு தான் அல்லாஹ் வடிகட்டி தான் நம்புவான். இந்த சோதனையில் ஜெயிச்சு என்னை நம்புனேன்னா அந்த ஈமான் எனக்கு தேவை. இந்த மாதிரி அற்பமான விஷயத்துல உன்னுடைய ஈமான நீ இழந்துட்டேனா உன்னுடைய ஈமான் எனக்கு தேவையே இல்லை, நீ அப்படியே போயிரு. அவன் அல்லாஹ் நம்புவான், கொஞ்சம் அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கும், அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், நம்முடைய ஈமானை எதிர்பார்க்கிறான். அதனாலதான் திருமறை குர்ஆன்ல பாருங்க, இந்த குறிகாரர்களுக்கு செய்திகளை சொல்லக்கூடிய ஜின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, லா யஸ்மஊன இலல் மலை அலா இல்லா மன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், உயர்வான அந்த வானவர்களிடமிருந்து இவர்கள் எந்த செய்தியையும் ஜின்கள் கேட்க முடியாது, இல்லாமன் ஹதிஃபல் ஹதஃபத்த, ஓரிரு செய்திகளை ஒட்டு கேட்பவனை தவிர. ஆக ஓரிரு செய்திகளை வானுலகத்திலிருந்து ஜின்கள் கேட்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதையும் நம்ம புரியணும், ஏன்னா இந்த குறின்னு வரும்போது குறிகாரர்கள் யாருன்னு கொஞ்சம் பாருங்களேன், ஏன்னா இந்த குறி சொல்றது என்று வரும்போது அது குறிகாரர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அவரிடத்தில் நம்ம போகக்கூடாது,
அவர்கள் சொல்றது உண்மை நம்பக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான அக்கிதா விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? ஒன்றெண்டு விஷயங்களை கேட்க முடியும், ஒன்றெண்டு விஷயங்களை கேட்க முடியும். இத நான் சொன்னா நீங்க ஏத்துக்கிற கூடாது. குறிகாரன் ஒன்றெண்டு விஷயங்களை ஜின்களின் மூலம் கேட்பான், அது உண்மையாக இருக்கும். இது நான் சொன்னா நீங்க ஏத்துக்கலாமா? இப்ப நானும் சொல்றேன், குரான் இஸ்ல ஆதாரம் கிடையாது. ஒன்றெண்டு விஷயங்களை குறிகாரர்கள் கேட்பார்கள், நான் சொன்னா நீங்க ஏத்துக்கலாமா? ஏத்துக்கிற கூடாது. சரி, வேற யாராவது சொன்னா ஏத்துக்கலாமா? யாரு சொன்னாலும் ஏத்துக்கிற கூடாது. ஆனா யாரு சொன்னா ஏத்துக்கணும்? அல்லாஹ் சொன்னா ஏத்துக்கணும், நபி சொன்னா ஏத்துக்கணும். அல்லாஹ்வும் நபியும் சொன்னதுக்கு பிறகு தர்க்கம் பண்ணலாமா? அல்லாஹ்வும் நபியும் சொன்னதுக்கு பிறகு தர்க்கம் பண்ணா அது அதிக பிரசங்கித்தனம். அது என்னது? அதிக பிரசங்கித்தனம். இன்னைக்கு குறுகாரன் போகக்கூடாது, கேட்கக்கூடாது என்று நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்கல்ல சோதனைக்காக மக்கள் குறிகாரன் சொல்றத நம்புறாங்களா, அல்லது அல்லாஹ் ரசூலுடைய சொல் மேல நம்பிக்கை வச்சு குறிகாரன் போகாம இருக்கிறாங்களா என்று சோதிக்கிறதுக்காக ஒன்றெண்டு விஷயங்களை ஜின்களின் மூலம் குறிகாரர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு தௌஹீத் ரொம்ப முத்தி போச்சு. என்னது தௌஹீத்? எதுவுமே அப்படித்தான், எல்லாமே வந்து எக்ஸ்டிமேட்டா போறது. அல்லாஹ் ரசூல் எந்த இடத்துல நிக்க சொன்னா அங்க நிக்கிறது கிடையாது. இல்ல, குறிகாரர்கள் எதுவுமே கேட்காது, ஒன்றெண்டு விஷயங்களை கூட கேட்க முடியாது. அல்லாஹ் ரசூலுக்கு இல்லாத தௌஹீத் உனக்கு எதுக்கு? அப்ப இதுக்கு பேர் தௌஹீதா? இதுக்கு பேர் தௌஹீதே கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பாருங்க, வானவர்கள்ட்ட இருந்து இந்த ஜின்கள் ஒட்டு கேட்க முடியாதுன்னு பொதுவான ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன், ஒன்றெண்டு விஷயங்களை ஒட்டு கேட்க முடியும், நான் தான் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். இது அல்லாஹ்வை மீறி நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அல்லாஹ்வே என்ன செய்கிறான், மக்களை சோதிக்கிறதுக்காக ஒன்றெண்டு விஷயங்களை ஜின்கள் ஒட்டு கேட்டு அது குறிகாரர்கள்ட்ட போகக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். வஹஃபில் நாஹா மின் குல்லி ஷைத்தானிர் ரஜீம், வானுலகத்தை எடுத்தறியப்பட்ட ஒவ்வொரு சைத்தானிடமிருந்தும் நாம் பாதுகாத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் அதை விதிவிலக்கல் கொடுக்கிறான். இல்லாம அனிஸ்தரக ஸமஅ ஃஅதபஹு ஷிஹாபு முபீன், ஒன்றெண்டு விஷயங்களை ஒட்டு கேட்பவனை தவிர, ஒட்டு கேட்டு விட்டால் அவனை தீப்பந்தம் விரட்டும். தீப்பந்தத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், அவனை அடிப்பான். ஹல் நபி உக்கும் அலாமன் தனசலு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகிறார்கள் என்று நபியே உங்களுக்கு சொல்லவா என்று நபியே மக்கள் இவர்கள் மக்களிடம் நீங்கள் கேளுங்கள். தனசலு அலா குல்லி அஃபாக்கி நசீம், ஒவ்வொரு பாவியும் பொய்யனிடத்திலும் தான் ஷைத்தான் இறங்குவார்கள். அப்ப யார் ஜின்கள் யார்ட்ட வருவாங்கிறான் அல்லாஹ்? ஜின்களை தான் அல்லாஹ் ஷைத்தான்கள் சொல்றான். யார்ட்ட வருவாங்க? அலா அஃபாக், பெரும் பொய்யன், பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அவன்கிட்ட ஜின்கள் வருவார்கள். பாவியாக இருக்கிறான், அவனிடத்தில் ஜின்கள் இறங்குவார்கள். யுல்கூன ஸமஅ, அவர்களுக்கு ஒட்டு கேட்ட செய்தி போடப்படும். வக்ஸருஹும் காதிபூன், ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பொய்யர்கள். அப்ப அல்லாஹ்வே அவர்கள் பொய்யர்கள் என்றும் சொல்கிறான். யுல்கூன ஸமஅ, ஓரிரு விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் என்பதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். ஆக குறிகாரர்கள் விஷயத்தில் நம்ம நம்பக்கூடிய விஷயம் என்ன? முதலாவது விஷயம், குறிகாரர்களிடத்துல நாம் செல்லலாமா? சொல்லுங்க. செல்லக்கூடாது. சென்று அவன் சொல்வதை கேட்டு உண்மை என்று நம்பினால் என்ன தீர்ப்பு? தெரிவி உங்க கையை மட்டும் தூக்குங்க, நீங்க சொல்லுங்க. நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும். அது வந்து வேறொருக்கு, வேறொரு விஷயத்துக்கு நீங்க சொன்னது. ஆனா நல்ல கவனிங்க, குறிகாரனிடத்தில் சென்று அவன் சொல்வதை கேட்டு உண்மை என்று நம்பிவிட்டால், ஃபஸத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால், முஹம்மதுடைய இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிடுவான். உண்மை என்று நம்பிவிட்டால் இஸ்லாத்தை விட்டே அவன் வெளியே போய்விடுவான். மறுபடியும் அவன் என்ன செய்ய வேண்டும்? களிமா சொல்ல வேண்டும். சரி, நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது எதற்கு சொல்லப்பட்ட தண்டனை சொல்லுங்க? சரி சொல்லுங்க. கேக்குறது உண்மைப்படுத்துறது இல்ல, குறிகாரன் போய் அவன் சொல்றது என்ன செய்யறது? கேக்குறது. கேட்க அனுமதி இருக்குதா? கேட்க கூட அனுமதி இல்ல. என்ன செய்யணும்? விரட்டி விட்டுறணும். ஒரே ஒரு அனுமதி இருக்கு. என்ன அனுமதி? அவன் பொய்யன்னு மக்களுக்கு காட்டுறதுக்காக அவனை என்ன செய்யலாம்? பரிசோதிக்கலாம். நபி அவர்கள் இபுனு சையாத பரிசோதிச்சாங்கல்ல, என்ன செஞ்சாங்க? அவன் உட்கார்ந்துருக்கும் போது நபி அவர்கள் அவனுக்கு பின்னாடி ஒளிஞ்சு வந்தாங்க. ஏன்னா தன்னை அவன் கண்டுபிடிக்கிறானா இல்லையா அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் அவன் தாய் வந்து சொல்லி கொடுத்துட்டா, பின்னாடி முகமது வர்றாருன்னு என்ன செஞ்சா தாய் சொல்லி கொடுத்தா. நபி அவர்கள் சொன்னாங்க, ஆனால் ஹப்பவுத்துலக்க ஹபான், ஒரு விஷயத்தை உனக்கு நான் மறைத்திருக்கிறேன், அது என்ன என்று சொல்.
நபி அவர்கள் மனசுல ஒன்னு நினைச்சாங்க, அதை நீ சொல்லு பார்ப்போம், நீ எல்லாத்தையும் சொல்லுவேங்கிறையில சொல்லு பார்ப்போம் கேட்டாங்க. இப்னு செய்யாதிட்ட, இப்னு செய்யாதால சொல்ல முடியல. நபி அவர்கள் துகான் என்று சொன்னார்கள், புகை என்று மனதிலே நினைத்திருந்தார்கள், ஆனால் அவனால் சொல்ல முடியவில்லை. அப்ப இதெல்லாம் நம்ம இவனும் ஒரு பெரிய குறிகாரனா இருந்தான். இப்ப நபி அவர்கள் கேட்டாங்க, அவங்க 40 நாள் தொழுவ ஏற்றுக்கொள்ளப்படாதா? இது எதுக்கு இது இப்படி கேட்கலாம்? இது வந்து என்ன கேள்வி? அவன் பொய்யன் என்பதை காட்டுவதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள், பலன் தாழ்துவ கதரக், உன்னுடைய எல்லை நீ கடக்க முடியாது, பத்தியா நீ பொய்யன்கிறத அல்லாஹ் நிரூபிச்சுட்டான். அப்ப இந்த மாதிரி அவன் பொய்யன் என்று நிரூபிப்பதற்கு கேட்டா பிரச்சனை இல்லை. நம்ம என்ன செய்யறது? சும்மா சொல்லட்டுமே, ஒரு ஜாலிக்கு புதுசு புதுசா சொல்ல நம்ம மனசுல என்னது ஒரு சந்தோஷம், கடைசி குஃபூர்ல போய் விழுவோம். அப்ப இது மாதிரி இருந்தா 40 நாள் தொழுகை என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறத புரியணும். இப்ப இது ஒரு விஷயம். இந்த குறிகாரர்கள் ஒன்றெண்டு விஷயங்களை ஜின்களிடமிருந்து கேட்க முடியுமா முடியாதா? முடியுமா? ஆ, முடியும். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றெண்டு விஷயங்களை ஜின்கள்கிட்ட இருந்து குறிகாரர்களுக்கு வர்ற மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்? தெரிஞ்சவங்க கைதுங்க, தெரிஞ்சவங்க கைதுங்க, நீங்க சொல்லுங்க. ஈமானை சோதிப்பதற்கு. ஈமான் அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான்? அதன் மூலம் எப்படி ஈமான், நம்முடைய ஈமான் எப்படி சோதனை வருது? அதுல பல்வேறு சோதனைகள், வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், அது வருமா? அப்படியா சோதனை? வேற யார் சொல்லுவா? அது சோதனை. அதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களை குறிகார உண்மையா சொல்லுவாங்கல்ல, இதை கேட்கக்கூடிய மக்கள் அவன் சொல்றது எல்லாமே என்ன செய்வாங்க? உண்மை நம்பிடுவாங்க, சரியா? ஆனா மூமின் என்ன செய்வான்? நம்ப மாட்டான். நீ உண்மை சொன்னாலும் நீ சொன்னது என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன், நீ பொய்யன் தான் என்பதில் நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம இந்த சகுனம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறத பொறுத்தவரை நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? ஒரு கல்யாணம் வந்து விட்டால் என்ன செய்யறது? அந்த கல்யாணத்தை எப்போ முடிக்கிறது, என்ன கிழமையில் வைக்கிறது, எந்த நேரத்துக்குள்ள வைக்கிறது? அது இந்துக்களுடைய கலாச்சாரம் சொல்லுவாங்க, யமகண்ட நேரம், ராவுகாலம், நல்ல நேரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. முஸ்லீம்கள்லையும் பல பேர் பார்க்கணும், பத்திரிகையில் போடும்போது முபாரக்கான வேலையில் என்ன, நல்ல வேலையில் அப்படின்னு போடுவாங்க. எல்லாம் முபாரக்கான வேலை இல்லையா? மற்ற நேரங்கள்லாம் பரக்கத்துள்ள நேரங்கள் இல்லையா? அது மாதிரி மக்கள் எதை ஒரு துர்நாளாக, ஒரு கெட்ட நாளாக கருதுகிறார்களோ அந்த நாளில் என்ன செய்யறது இல்லை, நிகழ்ச்சி எதுவுமே வைக்கிறது இல்லை. இப்போ உதாரணமாக எந்த நாளில் நிகழ்ச்சி வைக்க மாட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டாங்க. புதன்கிழமை வைப்பாங்களோ வைக்க மாட்டாங்க, வைப்பாங்க. ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் என்ன கிடைக்காது? புதன் கிடைக்காதான். இப்படிலாம் பழமொழி வச்சிருக்காங்க, புதன் கிடைக்கும், புதன் ஏன் கிடைக்காது? அது வார வாரம் வரப்போகுது. ஆனால் அது அது நினைக்க புதன்கிழமைனா அது ஒரு மங்களகரமான நாள், அது மாதிரி என்ன செய்யறது, ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது, இப்படிலாம் வைப்பாங்க. செவ்வாய்க்கிழமையே வைக்கக்கூடாது, அதுவும் அல்லாஹ் படைச்ச நாள் தானே. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் படைத்த நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரம், குறிப்பிட்ட நேரம் வந்து ஆகாத நேரம் என்று பார்ப்பது இஸ்லாத்துக்கு முரணான காரியம். நம்ம சரியான கொள்கையில் இருந்தோம்னா மக்கள் எல்லாம் எதை கெட்ட நேரம் நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம தேர்வு செய்யணும். பொதுவாக நம்ம எல்லா நேரத்திலும் என்ன செய்யலாம், கல்யாணம் வைக்கலாம் என்ன, ஆனால் இப்போ செவ்வாய்க்கிழமை வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யறது, கல்யாணத்துக்கு தேர்வு பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டணும், அந்த கலாச்சாரம் உடையணும். என்னுடைய கல்யாணம்லாம் செவ்வாய்க்கிழமை தான் வச்சோம், எங்கள் ஊரில் எல்லாரும் பார்த்தாங்க இவங்க கல்யாணம் பண்ணுறாங்களா கருமாதி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி ஒரு கலாச்சாரமே கிடையாது, செவ்வாய்க்கிழமை நைட்டில் வைக்கிறது எப்படி அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரியான குஃபூரான விஷயங்கள், மூட நம்பிக்கைகளை நம்ம என்ன செய்யணும், புறக்கணிக்கணும். அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், யசுப்புனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான். அல்லாவை திட்டுறானா? அல்லாவை யாராவது திட்டுவானா? அல்லாவை நேரடியாக திட்டமாட்டான். யசுப்பு தஹர, அவன் காலத்தை திட்டுகிறான், இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம். நாம் படைச்ச காலத்தில் என்ன நல்ல நாள் கெட்ட நாள்? அனந்தகன், நான் தான் காலமாக இருக்கிறேன், கல்லிபுள்ளையில் வண்ணகார், இரவு பகலை நான் மாறி மாறி சுழல செய்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறவங்க வந்து அல்லாவை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள்ங்கிறத நம்ம புரியணும். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இது இல்லவே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சஹி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய காலத்தில் சவ்வால் மாதத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கல்யாணம் வச்சா உருப்படாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் கொடுக்கறாங்க, தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஷவ்வால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்துல கல்யாணம் முடிச்சாங்க, வபனாபி ஃபி ஷவ்வால், என்னுடன் அவர்கள் சேர்ந்ததும் ஷவ்வால் மாதத்தில் தான், ஃபையு நிசாயி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான தஹதா இந்தஹு மின்னி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களில் என்னை விட நபிக்கு விருப்பமான பெண்மணி யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க. இந்த கேள்வி யாருக்கு எதிராக கேட்கக்கூடிய கேள்வி? நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல மாதம் கெட்ட மாதம், பீடை மாதம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. ஆக ஒரு முஸ்லிம் இது போன்ற நம்பிக்கையில் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், விழுக மாட்டான். அதுபோன்று உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை சம்பந்தமில்லாத விஷயத்தோடு சம்பந்தப்படுத்துறது, இதுவும் ஷிர்க்கு, இதுவும் வழிகேடு, இதுவும் அகீதாவுக்கு முரணான விஷயம். எப்படி? இப்போ உதாரணமாக ஒரு பள்ளி கத்துது, பள்ளி கத்துதுன்னு வைங்க, பள்ளி கத்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது தேவை கத்துது, அவ்வளோதான், உற்றணும். பள்ளி கத்துது நல்ல சகுனம், நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருமோ பள்ளி கத்துச்சுன்னா, பார்த்தீங்களா நீங்கள் சொன்னது பள்ளியே ஆமின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு என்ன செய்யறது, பள்ளியையும் துணைக்கி எடுத்துக்கிடுவாங்க. அப்போ இது மூட நம்பிக்கை. வெளியே போகிறோம், பூனை குறுக்க வருது, சவுதியில் நிறைய நடக்குது, எங்கே பார்த்தாலும் பூனையாக இருக்குதா, என்ன நம்ம காலையே சுற்றி சுற்றி வரும், அது ஒரு தடவை எங்கேயாவது சிக்கன் இக்கனை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யாது, உங்களை விட்டுட்டு போகாது. அப்போ இந்த மாதிரி பூனை குறுக்க வந்தோடனையுமே, ஆஹா பூனை குறுக்க வந்துருச்சு, பூனை குறுக்க வந்தால் என்ன செய்யாது, அது ஆகாது, காக்கா கத்துது, காக்கா கந்தா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகிறாங்க, அப்போ வீட்டை விட்டு ஓட போறியா? அப்போ இந்த மாதிரி என்ன செய்யறது, ஆந்த அலறுச்சுன்னு சொன்னால் வீட்டுக்கு ஆகாது. இப்படியெல்லாம் மக்கள் சம்பந்தமில்லாத விஷயங்களோட நிகழ்வுகளை சம்பந்தப்படுத்துறத பார்க்குறோம், இதுவும் ஒரு வகையான குஃபுர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், ஹதீஸு குதுசி, என்ன ஹதீஸு, அஸ்பஹ மின் இபாதி மூமினும் பி வ காஃபிரும் பில் கௌகபி, இன்றைய காலை பகுதியில் நபி அவர்கள் சுபுகு தொழுது விட்டு எழுந்திருக்கிறார்கள், சுபுகு தொழுகையிலே மழை, மழை பொழிந்து நபி அவர்களுடைய நெற்றியெல்லாம் நினைந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் மழையை கண்ட சஹாபாக்களுடைய உடலில் மழை நீர் பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தியை சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய காலை பொழுதை என்னை நம்பியவர்களும் அடைந்திருக்கிறார்கள், என்னை மறுத்த காஃபிர்களும் இன்றைய காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பியவர்கள் யார்? முத்திர்னாபி ஃபதுலில்லாஹி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய கிருபையால் ரஹமத்தால் நமக்கு மழை கிடைத்தது என்று சொன்னால், அவன் ஃபதாலிக மூமி நம்பி, அவன் என்னை நம்பியவன், ஓ காஃபிரும் பில் கௌகபி, நட்சத்திரத்தை மறுத்தவன், யார் முத்திர்னா பி நௌ கதா வ கதா, இந்தந்த நட்சத்திரங்களால் தான் நமக்கு மழை பொழிந்தது என்று சொல்கிறானோ அவன் என்னை மறுத்த காஃபிர், நட்சத்திரங்களை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இது என்ன கலாச்சாரம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இந்த இன்னைக்கு பாருங்க, இந்த ஜாதகம், ஜோதிடம், ஜோசியம் எல்லாமே பாருங்க, இந்த வான சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சுதான் இருக்கும். கோள்களுடைய சுழற்சி என அப்படின்னு நிறைய அந்த சுழற்சியை வச்சே இதுகளை எல்லாம் அவங்க செய்யறத நம்ம பார்க்குறோம். நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த நட்சத்திரங்களோடு மழையை சம்பந்தப்படுத்தினீங்கன்னா நீங்கள் காஃபிர், நீங்கள் முஸ்லீம் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அகமத்துகள், நிகழ்வுகள், நடப்புகள் அனைத்தையும் நீங்கள் அல்லாவோட தான் சம்பந்தப்படுத்தணும். நல்லது நடக்குதா, அல்லாவால் நடந்துச்சு, தீமை நடக்குதா, அதுவும் அல்லாவால் நடந்துச்சு என்று நம்ம நம்பணும். ஏன்னா நம்முடைய நம்பிக்கையில ஈமான் அகீதாவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன? அன் தூமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்று நம்பணும். அப்ப இந்த அகீதா உள்ளவர்கள், எந்த அகீதா, விதிப்படி தான் எல்லாம் நடக்குது, அல்லாஹ் நாட்டப்படி தான் நடக்குதுன்னு நம்பக்கூடியவங்க, பள்ளியால் நடக்குது, காக்காவால் நடக்குது, ஆந்தையால் நடக்குது, பூனையால் நடக்குது, மாடால் நடக்குது, நாயால் நடக்குது, இந்த கோள்களால் நடக்குது என்று நிகழ்வுகளை அல்லாஹ் படைச்ச படைப்புகளோடு என்ன செய்யக்கூடாது, சம்பந்தப்படுத்த மாட்டார்கள் என்பது நம்ம என்ன செய்யணும், புரியணும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் நட்சத்திர கலையில் ஒரு துண்டை எடுத்துக்கொள்கிறாரோ, ஒரு கிளையை எடுத்துக்கொள்கிறாரோ, நட்சத்திர கலைன்னா என்ன கலை, இந்த வானசாஸ்திரம், கோள்களை பற்றி, கோள்களை பற்றி ஆராயலாம், ஆனால் இது வந்து ஆராய்ச்சி கிடையாது,
இந்த கோளும் எப்படி இருந்தா இவங்களுக்கு என்ன, அதோட சேர்த்து இந்த கோள் வந்து உனக்கு சொல்லிவிட்டது இப்போது கல்யாணம் நடத்து என்று, இந்த கோள் உனக்கு சொல்லிவிட்டது இப்போது உனக்கு நன்மை வரும் என்று, இந்த கோள் சொல்லுகிறது இதுதான் நல்ல நேரம் என்று, இப்படி ஒரு பொய்களையும் பொருட்டுகளையும் கோள்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுவாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், யாழ் இந்த வான சாஸ்திரங்கள் மூட நம்பிக்கையில் ஈடுபடுகிறார்களோ அவன் சூனியத்தில் ஈடுபட்டு விட்டான். என சூனியம்ங்கிறது பெரும்பாவம், அப்ப அந்த பெரும்பாவத்தில் ஒருவன் போய் விழுந்து விடுகிறான் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். அதுபோல் நபி அவர்கள் சொன்னார்கள், சகுனம் என்பது இல்லை, சகுனம் என்பது இல்லை. சகுனம் பார்ப்பது என்ன, அது ஷிர்க்குன், அது என்னது, அது இணை வைப்பு. அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய மூமின் ஒரு அற்பமான அல்லாவுடைய படைப்புகள் மேல எப்படி நம்பிக்கை வைப்பான், அதோட இந்த நிகழ்வுகளை எப்படி அவன் சம்பந்தப்படுத்துவான். ஆக நபியவர்கள் மறுத்திருக்கிறாங்க, சகுனம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு சில ஹதீஸ்கள் வரும், என்ன ஒரு சில ஹதீஸ்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புகாரியில கூட இருக்கும், இன்னம ஷௌமு ஃபில் மராதி வத்தாரி வத்தாபதி, சகுனம் என்பது மூன்றில்தான், பெண், வீடு, குதிரை, இதில்தான் வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப சகுனமே இல்ல நபி அவர்கள் சொல்றாங்க, ஆனா இந்த மூணுலையும் வரும்னு இருக்குதே ஹதீஸு. இந்த இது வந்து முழுமையான ஹதீஸ் கிடையாது, இந்த மூன்றில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது ஹதீஸுடைய முழுமை இல்ல, ஹதீஸினுடைய ஒரு பகுதி தான் அது. ஹதீஸுடைய முழு ஹதீஸ் வந்து வெவ்வேறு புகாரி முஸ்லீம் எல்லா நூற்களையும் வருது. நபி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சகுனம் என்பது எதிலேயாவது இருக்குமே ஆனால் ஃபில் மர்அதி வத்தாபதி வல் ஃபரசி வத்தாபதி வல் தாரி. நபி அவர்கள் சொன்னார்கள், எதிலேயாவது இருக்குமே ஆனால் பெண்ணிடத்திலே இருந்திருக்கும், வாகனத்திலே இருந்திருக்கும், வீட்டிலே இருந்திருக்கும். வாசகத்தை கவனியுங்கள், சகுனம் என்பது எதிலேயாவது இருந்திருக்குமே ஆனால் இந்த மூணில் இருந்திருக்கும், இந்த மூணில் தான் இருந்திருக்கும். இதுதான் ஹதீஸு. ஒரு சில அறிவிப்பாளர்கள் இந்த முழு ஹதீஸ் சொல்லாம இந்த மூணில் தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. எதை விட்டுட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் இருக்குல்ல, என்ன வாசகம், எதிலேயாவது இருக்குமே ஆனால், எதிலேயாவது இருக்குமே, அந்த வாசகம் அறிவிப்பாளர் கவனிக்காம விட்டதுனால இதை மட்டும் சொல்லிட்டார். அப்ப இந்த வாசகம் சகுனம் இருக்குன்னு சொல்லுதா, இந்த ஹதீஸ் சகுனம் இருக்குன்னு சொல்லுதா, இல்லைன்னு சொல்லுதா, இல்லைன்னு சொல்லுது. அப்படிதானே, எதுலையாவது இருக்குமே ஆனாலும் என்ன அர்த்தம், எதுலையுமே இல்ல, எதுலையாவது இருந்தால் இதுல இருந்திருக்கும், இதுலயே இல்ல, அப்ப வேற எதுலையுமே இல்ல, இதுலயுமே இல்ல, வேற எதுவுமே இல்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் அப்படி பேசுவாங்க, லவ் குன்து ஆமுரா ஹதன் ஐ அஸ்ஜுதல் யஹதின் லமர்துல் மராத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒருவர் இன்னொருவருக்கு சஜ்தா செய்யுமாறு நான் கட்டளையிடுவதாக இருந்தால் மனைவி கணவனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நான் ஏவி இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், மனைவி கணவனுக்கு சஜ்தா செய்யலாம்னு அர்த்தமா, அவங்களும் செய்யக்கூடாது, அவங்களே செய்யக்கூடாதுன்னா வேறு யார் யாருக்குன்னு செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்து இல்லல்லாஹு லஃபஸதத்தா, வானம் பூமியில் அல்லாஹ் அல்லாத கடவுள்கள் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கும், வானம் பூமி அழிஞ்சு போயிருக்கும். அப்படின்னா அல்லாஹ் அல்லாத கடவுள்கள் இருக்குன்னு அர்த்தமா, இருந்திருந்தாலும் சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம், சரியா. அதே அடிப்படையில் தான் சகுனம் என்பது எதுலையாவது இருக்குமே ஆனால் எதுவுமே கிடையாது, ஒரு பேச்சுக்கு இருக்குமே ஆனால் எதில் இருந்திருக்கும், இந்த மூணுல இருந்திருக்கும், இந்த மூணுலையுமே இல்லை, அப்ப வேற எதுலையுமே இல்லை. சரி, நபி அவர்கள் மற்ற விஷயங்களை காட்டில் இந்த மூணை முற்படுத்துறதுக்கு என்ன காரணம், உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சாப்பாடு இருக்குது, என்ன எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆடை இருக்குது, என்னென்னமோ இருக்குது, ஆனா நபி அவர்கள் இந்த மூணு மட்டும் சொன்னாங்க, பெண்ணு, வீடு, வாகனம். ஏன் இந்த மூணை மட்டும் சொன்னாங்க, இந்த மூணு தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது, பெண்ணு, வீடு, வாகனம். இந்த இந்த மூணோட அதிகமா இருப்பான், இந்த மூணோட அதிகமா ஒட்டி இருப்பான். அதுலேயே இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப இது அல்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லைங்கிற, அப்ப மொத்தத்துல சகுனம் என்பது கிடையவே கிடையாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்பான சகோதரர்களே, அல்லாஹு குரானுடைய வசனங்களை கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் என்ன, இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களாக ஒன்று நினைத்து கொண்டு புது புது சம்பிரதாயங்களை உருவாக்குறதையெல்லாம் அல்லாஹ் தடை பண்ணியிருக்கிறான்.
அன்சாரிகளுடைய கலாச்சாரம் என்னன்னா, ஆரம்பத்தில் அவங்க ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு இஹ்ராம் அணிஞ்சிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்கு வாசல் வழியாக வரமாட்டாங்க. வீட்டுக்கு வரக்கூடியவர் உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் எங்கிட்டு வரணுமா, கொல்லப்புறமா வீட்டுக்கு பின்புறமாகத்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு. அல்ல அந்த நம்பிக்கை அழிக்கிறான். என்ன இது நம்பிக்கை? லைசல் பிர்ரு பியான் தாத்துல் புயூத்தம் இந்த ஹூரிஹா, உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் பின்புறமாக வருவது நல்ல காரியம் அல்ல. வகத்துல் புயூத்தம் இன் அபுவாபிஹா வலாக்கின் பிர்ர மணித்தகா, அல்லாஹ் அஞ்சன் அதுதான் நல்ல விஷயம். வகத்துல் புயூத்தம் இன் அபுவாபிஹா, உங்களுடைய வீடுகளுக்கு வாசல் வழியாக வாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இது மாதிரியான நம்பிக்கைகள் இஸ்லாம் அழித்து ஒழித்தது. அது மாதிரி யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஒரு மனிதன் பெண்ணிடத்திலே வேறொரு முறையில் உடலுறவு கொண்டால் குழந்தை வந்து கண் குருடனாக வரும், ஒற்றை கண்ணாக வரும், அப்படி இப்படின் சொன்னாங்க. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை பாத்தில் ஆக்கணும், அதை மறுத்தான். நிசாவுக்கும் ஹரிசுலக்கும், உங்களுடைய மனைவிமாருக்கும், உங்களுடைய விளைநிலங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த எந்த வழியை நீங்கள் கையாண்டாலும் தவறு இல்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை பாத்திலாக்கி வசனங்களை எல்லாம் இறக்கிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான்ல உயர்ந்தவர்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்கள், இது மாதிரியான சகுனம் இது போன்ற காரியத்தில் ஈடுபடவே மாட்டாங்க. இது ஈமான்ல உயர்ந்தவர்களுடைய நிலைமை. நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, 70,000 பேர் என்ன செய்வாங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேள்வி எனக்கின்றி சொர்க்கம் போவார்கள் 70,000 பேர். 70,000 என்று நபியர்கள் ஒரு கணிப்பு அளவுக்கு தான் சொன்னாங்க. ஆனா ஹதீஸ்களில் பாத்தீங்கன்னா 70,000 விட அல்லாஹ் நாடுனா இன்னும் அதிகமாகவும் போக முடியும் என்ற கருத்து நபியர்கள் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். சரியா, அது சொர்க்கம் பொதுவா. இப்ப நம்ம பாக்குறது சொர்க்கம் கிடையாது, சொர்க்கத்துல கேள்வி எனக்கு இல்லாம போகிறது. இது வந்து சொர்க்கத்துல என்ன செய்யறது, கேள்வி எனக்கு இல்லாம போகிறது. அந்த 70,000 பேர் அவங்களுக்கு செக் போஸ்டே கிடையாது, அவங்களுக்கு கேள்வி எனக்கே கிடையாது, அவங்களுக்கு விசாரணையே கிடையாது. வருவாங்க அப்படியே போயிடுவாங்க, எங்கே நிக்க மாட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அந்தஸ்து, விஐபிகள், மர்மை நாளில் விஐபிகள். இவங்களுக்கு என்ன தகுதி, எதனால இவ்வளவு பெரிய சிறப்பை இவர்கள் அடைந்தார்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவரிடத்துல போய் ஓதி பார்க்குமாறு சொல்ல மாட்டார்கள். சில அறிவிப்புகள்ல லா எருக்கோன் வருது, ஓதி பார்க்க மாட்டார்கள், அது சரியான அறிவிப்பு அல்ல. லா எஸ்தருக்கோன், ஓதி பார்க்குமாறு அடுத்தவரிடத்துல போய் கேட்க மாட்டார்கள். ஏன் நபி அவர்கள் அடுத்தவங்கிட்ட போய் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க? உனக்கு ஓதி பார்க்க தெரிஞ்சா நீ தான் ஓதி பார்க்கணும். என்ன செய்யறது, இவர் வந்து ஒரு ஆலிம் சாவா இருக்கார், இவர்கிட்ட போய் ஓதி பார்க்க சொன்னா நல்லா இருக்கும், இவர் ஒரு தக்குவாதாரியா இருக்கார், இவர்கிட்ட போய் சொன்னா அது சீக்கிரம் குணமாகும், இந்த நம்பிக்கை வரலாமா நமக்கு? நம்பிக்கை அல்லாமலதான் வைக்கணும், நீ ஓதிப்பாரு, உன் குழந்தைக்கு நீங்க ஓதி பாருங்க. அதனாலதான் நபி அவர்கள் சொன்னாங்க, அடுத்தவரிடத்துல போய் எனக்கு ஓதி பாருங்க, ஓதி பாருங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. வலா எத்தையரும், அவர்கள் குறிபார்க்கவும் மாட்டார்கள். குறிபார்க்கிறது இதனால் நடக்குது, அதனால் நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு, ஏ அல்லாஹ் நாடி நடக்குது, அல்லாஹ் நாட்டத்தால் நடக்குது என்று சொல்வார்களே தவிர குறிபார்க்க மாட்டார்கள். வலா எக்குத்தவும், சூடு போட்டு வைத்தியம் பண்ண மாட்டார்கள். வலா ரப்பிஹிம் எத்தவக்கலும், ரப்பையே சார்ந்திருப்பார்கள். அப்ப இதான் தவக்குலுங்கிறது. இந்த குறிபாக்குறது, சகுனம் பாக்குறது, ஜோசியம், நல்ல நேரம் கட்ட நேரம், எல்லாமே தவக்குலுக்கு மாற்றமான விஷயங்கள். அல்லாஹ் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி காட்டுறான், திருமறை குரானும் ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது, கொல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேற எதுவும் நடக்காது என்ற நபியை சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்லணும், அல்லாஹ் எனக்கு விதித்தது தான் நடக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இது மாதிரியான கொள்கைக்குள் நாம் என்ன செய்யக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. அது மாதிரி நபி அவர்களுடைய பொன்னான உபதேசம், என்ன உபதேசம், வாழம் அறிந்துகொள். இபுன் அப்பாஸ் ரலியல்லா, அபுல் அப்பாஸ் அப்துல்லா இபுன் அப்பாஸ் ரலியல்லா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா, நிறைய உபதேசம், அதுல ஒன்று வாழம் அறிந்துகொள் சிறுவனே, அன்னமா அஹ்தாக, உனக்கு தவறிய விஷயம், லம் யக்குன் லி யுசீபக, உனக்கு ஒரு காலம் கிடைக்காது. அல்லாஹ் உனக்கு தவறனும் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டானா, அது உனக்கு யாரும் முயற்சி பண்ணாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஒமா அசாபக, உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ, லம் யக்குன் லி யுஹ்தியக, அது உன்னை விட்டு தவறாது. அப்ப இப்படிதான் நம்ம நம்பணும், ஏ அல்லாஹ் நான்னா தான் வரும், அல்லாஹ் நான்தான் போகும், எல்லாமே அல்லாஹ் கையில இருக்குது. இந்த பாடத்தை நபி அவர்கள் சின்ன குழந்தையில இருந்து என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்கறாங்க. அது மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், வாழம் அறிந்துகொள், அன்னல் உம்மத்த லவ் விஜிதமாத் அலா ஐ என்ஃபாவுக்க விஷயின் லா லம் என்ஃபாவுக்க இல்லா விஷயின் அது கதபகுல்லாஹுலக, உலகமே எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நினைத்தால்
அல்லாஹ் உனக்கு எதை எழுதி இருக்கிறானோ அந்த நன்மையை தான் செய்ய முடியுமே தவிர அல்லாஹ் எழுதாத ஒரு நன்மையை இவர்கள் அனைவரும் கூடினாலும் உனக்கு செய்ய முடியாது. இது நபி அவருடைய சொல். உனக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் உனக்கு எந்த தீங்கை எழுதி இருக்கிறானோ, உன் தலையில் விதித்து இருக்கிறானோ, நீ உன்னுடைய தாயின் வயிற்றிலே இருக்கும் போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வானவரை அனுப்பி உன்னுடைய ரூஹை ஊதி பி கத்பிஹி பி கத்பி ரிசுகஹி வ அஜலிஹி ரிசுக்கை எழுதினான், அல்லாஹ் ரிசுக்கை எழுதினான், அமலிஹி அவனுடைய அமலை எழுதினான், இவன் நல்லவனா கெட்டவனா என்பதை எல்லாம் எழுதினான், எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான். எப்போ நம்ம மனுஷனா உருவெடுக்கிறதுக்கு முன்னாடி சதை கட்டியாக நுத்துஃபாவாக நம்ம இருக்கும் போதே அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதி முடித்து விட்டான். அப்ப அல்லாஹ் எழுதிய நன்மைதான் நமக்கு வரும், அல்லாஹ் எழுதிய தீங்குதான் வரும், எல்லாம் அவன் கையில் இருக்கிறது என்று நாம் நம்புவதுதான் இஸ்லாமிய கொள்கை. இதுதான் என்ன, கதிரை நம்புவது, அல்லாஹுவை நம்புவது, மறுமை நாளை நம்புவது என்பதை நாம் புரிந்து இது போன்ற சிற்கான காரியங்களில் விழுந்து விடாமல் சரியான அடிப்படையில் நம்முடைய அகீதாவை கொள்கையை நாம் அமைத்துக் கொள்வோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அதாவது நுத்துஃபாங்கிறது சதி என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது இந்த மணி இருக்குதுல்ல, மணி, மணி என்றால் விந்து. நுத்துஃபா என்பது ஆணுடைய விந்துவும் பெண்ணுடைய விந்துவும் கலந்து விட்டால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து நுத்துஃபான்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்களில் குரான்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அல்லாஹ் நுத்துஃபா தான் சொல்லுவான், மனிதன் நுத்துஃபாவாக இருந்தான். முதல் அதெல்லாம் சொல்லும்போது மணியும் நான் மணியாக இருந்தான், மணினா என்ன, இரண்டும் சேராத நிலையில் இருக்கும்போது உள்ள ஒரு நிலை. நுத்துஃபா என்றால் இரண்டும் கலந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம், சும்மா எக்கூணு அலக்கத்தை மிஸ்ல தாலிக், பிறகு அலக்கா. இந்த நுத்துஃபாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, அலக்கா. அலக்கானா என்னன்னு கேட்டால் அது இரத்த கட்டி. ஏன்னா இந்த விந்து சேர்ந்த பிறகு அது ஒரு இரத்த கட்டியாக என்ன செய்யும், ஒரு இரத்த கட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டியாக அது மாறும், அலக்காவாக மாறும். சும்மா எக்கூணு மிஸ்லதா, சும்மா எக்கூணு முழுகத்தை மிஸ்ல தாலி, பிறகு அது சதை துண்டாக மாறும். முழுகா என்றால் தான் என்னது, சதை துண்டு. அலக்கா என்றால் என்னது, இரத்த கட்டி. நுத்துஃபா என்றால் இரண்டும் கலந்த ஒரு நிலை. சரி, இந்த ஓதி பார்க்கறத பத்தி கேட்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு ஓதி பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதாவது நம்ம அடுத்தவங்களுக்கு ஓதி, அடுத்தவங்கிட்ட போய் ஓதி பார்க்குமாறு கேட்கக்கூடாது, அடுத்தவங்கிட்ட போய் ஓதி பார்க்குமாறு கேட்கக்கூடாது. அப்போ நபி அவர்கள் சின்ன குழந்தையை ஓதி பார்த்துருக்கிறாங்க, முடியாதவங்களுக்கு ஓதி பார்த்துருக்கிறாங்க, அப்போ இதெல்லாம் தவறா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதாவது யாருக்கு ஓதி பார்க்க முடியலையோ, முடியாத சந்தர்ப்பங்களில் நம்ம அடுத்த ஆளுக்கு என்ன செய்யலாம், ஓதி பார்க்கலாம். உதாரணமாக நான் முஸ்லீம்ஸ், சஹாபாக்கள் ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் போனாங்க, அங்கே உள்ள தலைவருக்கு தேள் கொட்டப்படுகிறது, ஓதி பார்த்தாங்க. ஓதி பார்த்துட்டு வந்து அவங்க ஆடு கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பங்கு கொடுங்க, நபியர்கள் வாங்கிக்கிட்டாங்க, அதை அங்கீகரிச்சாங்க. உமா அதராக்கா அன்னஹா ருக்கையா, அது ருக்கியான்னு உனக்கு எப்படி தெரியும், அப்படிலாம் கேட்டாங்க நபியர்கள் அங்கீகரிச்சு. அப்போ ஏன் அவங்களுக்கு ஓதி பார்க்க தெரியாது, ஏன்னா அவங்க ஹிந்துஸ், முஸ்லீம் அல்லாதவர்கள். அது மாதிரி சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க ஓதி பார்க்க தெரியுமா, ஓதி பார்க்க தெரியாது. அதனால ஹசன் ஹுசைனுக்கு நபிசுல்லாஸ் அவங்க ஓதி பார்த்தாங்க. அது மாதிரி நபி அவர்கள் முடியாத நிலையில் படுத்திருக்கும் போது, சுயநினைவு அற்று இருக்கும் போது அவங்களுக்கு யார் ஓதி பார்த்தா, ஐஷா ரலியல்லாஹு ஓதி பார்த்தாங்க. அப்போ முடியாத நிலையில் இருக்கும்போது நினைச்சலாம் ஓதி பார்க்கலாம். நமக்கு ஓதி பார்க்க முடியும்னு இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்கிட்ட போய் ஓதி பார்க்க மாதிரி சொல்றது. இப்போ உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஓதி பார்க்க முடியும், அப்போ நீங்கள் தான் ஓதி பார்க்கணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அடுத்தள்ட போய் நீங்கள் ஓதி பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு குரான் ஓத தெரியுமா, அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு ஓதி பார்த்துக்கணும், அடுத்தள்ட போய் ஓதி பார்க்கக்கூடாது. அப்படி முடியாத நிலைங்கிறது வேற, முடிந்த நிலைங்கிறது வேற.